அனைவருக்கும் தெய்வீக வணக்கம் நான் உங்கள் கருத்து வெல்கம் டு டிவைன் ரூட் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நாளைய தினம் மார்கழி மாத குபேர அமாவாசை மற்றும் அனுமன் ஜெயந்தி குறிப்பிட்ட இந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் இந்த ஒரே ஒரு பெயரை சொல்லி பாருங்கள் பணம் புகழ் பதவி கௌரவம் பெயர் இவை அனைத்தும் உங்கள் வாசல் தேடி வரும் இன்னைக்கு நம்ம பார்க்கும் இந்த பதிவு மிகவுமே முக்கியமானது பதினாறு செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய யக்ஷதேவர் ஸ்ரீ குபேரர் அந்த குபேரருக்கு உரிய கிழமை வியாழன் உகந்த திதி அமாவாசை ஐப்பசி மாத அமாவாசையில் தாங்க லக்ஷ்மி குபேரர் பூஜையை நிறைய பேருக்கு அது தெரியும் தினம் குபேரருக்கு உகந்த அமாவாசை திதியும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரும் நாள் இதை தாண்டி நாளைய தினம் அனுமன் ஜெயந்தியும் கூட மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு நாட்களுமே பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையானது இந்த மாதத்தில் நாம் செய்யக்கூடிய அனைத்து வகையான நாம ஜபங்கள் மந்திர ஜபங்கள் ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தான்

அடிப்படையில நிறைய சூட்சமங்கள் நிறைந்த நாளைய தினத்தில் ஸ்ரீ குபேரருடைய இந்த சூட்சம திருநாமத்தை நாம் சொன்னால் பதினாறு செல்வங்களும் நம்மை தேடி வரும் சரிங்க நம்ம பார்க்க போகும் குபேரரின் அந்த திருநாமம் என்ன அதை எந்த நேரத்துல ஜபம் செய்யணும் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க பஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மெடிடேஷன்ல வரும் நாம ஜபம்னாலே இறைவனுடைய பெயரை சில முறைகள் ரிப்பீட்டடாக சொல்வதுன்னு அர்த்தம் இறைவனுடைய பெயரை சொல்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாதுங்க சோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான தடைகளோ கட்டுப்பாடுகளோ இல்லை இந்த நாம ஜபம் செய்ய போறவங்க நீங்க குளிச்சிருக்கணும்ன்ற அவசியம் கூட கிடையாதுங்க அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம் ஆனால் நாளைய தினம் அமாவாசை திதியாக இருப்பதனால மேக்ஸிமம் நீங்க அசைவத்தை அவாய்ட் பண்ணிடுங்க தெரியாமல் நீங்க அசைவம் சாப்பிட்டிருந்தாலும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம் அதே போல பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம் தவிர்க்கணும் அவசியம் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த நாம ஜபத்தை செய்யலாம் குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க அடகு வைத்த நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்க முடியாம இருக்கிறவங்க அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க கடனாக கொடுத்த பணம் அல்லது நகையை திரும்ப பெற முடியாம இருக்கிறவங்க குடும்பத்தை ரன் பண்றதுக்கே பண தட்டுப்பாடை பண்றவங்க பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இந்த திருநாம ஜபத்தை நீங்க தவற விட்டுறாதீங்க இப்போ நம்ம பார்க்க போகும் துல்லியமான இந்த நேரத்தில் இந்த நாம ஜபத்தை நாம் செய்யும்பொழுது கை மேல நமக்கு பலன்கள் கிடைக்கும் ஒரே ஒரு வாய்ப்பு பத்தே நிமிஷம் நீங்க டைம் ஸ்பென்ட் பண்ணா போதும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும் அதே நேரத்தில் ஆற்றல் மிகுந்தவை சோ யாருமே நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க

குடும்பத்தை சேர்ந்த எந்த உறுப்பினர் வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க செய்யலாம் அந்த குடும்பத்திற்கே நல்ல பண வசியத்தை அது ஏற்படுத்தும் பணம்னு மட்டும் கிடையாதுங்க பெயர் பதவி புகழ் கௌரவம்னு அனைத்துமே சேரும் சரிங்க எந்த நேரத்துல இந்த நாம ஜபத்தை செய்வது உச்சக்கட்ட பலனை நமக்கு கொடுக்கும்னு பார்த்தோம்னா நாளைய தினம் ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் மாலை ஆறு மணி முப்பது நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்தில் நாம ஜபத்தை நாம் செய்வது பிரம்மாண்டமான பலன்களை நமக்கு கொடுக்கும் அவசியமான வேலைகள் எதுவும் இல்லாதவங்க இந்த நேரத்தில் நீங்க நாம ஜபத்தை செய்யுங்க தவிர்க்கவே முடியாத காரணத்தினால இந்த நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க மட்டும் நீங்க நாளைய தினம் ஜனவரி பதினொன்று வியாழக்கிழமை விடியற்காலை காலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இருக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் இந்த திருநாமத்தை நீங்க சொல்லலாம் ராகு காலம் எமகண்டம் குளிகைன்னு எதையுமே நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தெற்கு திசை சவுத் டைரக்ஷனை தவிர்த்து மற்ற எந்த திசையை நோக்கி வேணாலும் நீங்க உட்காரலாம் தரையில உட்கார்றவங்க வெறும் தரையில உட்கார வேண்டாம் ஒரு விரிப்பு மாதிரி போட்டுக்கோங்க புடவை அல்லது வேஷ்டி போல துணிகளை போட்டுட்டு அதற்கு மேல உட்கார்ந்து நீங்க நாம ஜபத்தை செய்யுங்க அல்லது மனை பாய் வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் வயதானவர்கள் மற்றும் தரையில உட்கார முடியாதவங்க நீங்க சேர்ல கூட உட்கார்ந்துக்கலாம் வீட்ல மற்றும் ஒர்க் பண்ற இடத்துல சேர்ல உட்கார்றவங்க மற்றும் கோவில்களில் நீங்க தரையில உட்கார்ந்தாலும் விரிப்பு போட வேண்டிய அவசியம் அவசியம் இல்லை அடுத்ததாக கவுண்டிங் எண்ணிக்கை ரொம்பவுமே முக்கியம் நூத்தி எட்டு முறை ஒன் டைம்ஸ் நம்ம இந்த எளிமையான நாம ஜபத்தை செய்யணும் நூத்தி முறை இந்த திருநாமத்தை சொல்வதற்கு அதிகபட்சமாக பத்து நிமிடங்கள் மட்டும் ஆகும் வாய்விட்டும் நீங்க சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளையும் நீங்க சொல்லிக்கலாம் நாம ஜபத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஸ்ரீ லக்ஷ்மி குபேரரை மனதார நீங்க நினைச்சுக்கோங்க பணம் சேரணும் பணம் குவியணும் பணம் நிறையணும் பணம் வசியமாகணும்னு மனமுருகி நீங்க பிரார்த்தனையை செஞ்சுக்கோங்க வச்சுக்கோங்க நூத்தி முறை எண்ணிக்கைக்காக நீங்க டைமண்ட் கல்கண்டு வெள்ளை கொண்டை கடலை உடைத்த கடலை போன்ற பொருட்களை பயன்படுத்திக்கலாம் அல்லது ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பாக தாமரை தண்டு ஜபமாலை வச்சிருந்தீங்கன்னா அதை நீங்க பயன்படுத்துங்க அது இன்னமும் கூடுதல் பலனை நமக்கு கொடுக்கும் ஆனால் இது கட்டாயம் கிடையாதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க நீங்க பயன்படுத்துங்க நூத்தி எட்டு முறை நாம ஜபம் முடிக்கிற வரைக்கும் உங்களை யாரும் தொந்தரவு செய்யாம பார்த்துக்கோங்க அந்த இடத்தை விட்டு நம்ம எழுந்திருக்க கூடாதுங்க அத்தியாவசிய வேலைகள் இருந்தால் அதை கொஞ்சம் முன்னாடியே நாம உட்காருங்க சரி வாங்க நாம் பார்க்க போகும் ஸ்ரீ குபேரருடைய அந்த சூட்சம திருநாமம் என்னன்றத பார்க்கலாம் இப்ப நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க ஓம் பௌமாய நமக ஓம் பௌமாய நமக அவ்வளவுதாங்க மிகவும் எளிமையான ஆற்றல் மிகுந்த ஸ்ரீ குபேரரின் திருநாமம் ரொம்ப வேகவேகமா நீங்க சொல்லாதீங்க குபேரரை மனதார நீங்க நினைச்சுட்டே ஒரு நிலைப்பட்ட மனதுடன் இந்த திருப்பெயரை பொறுமையா நீங்க சொல்லுங்க நூத்தி எட்டு முறை ஜபம் முடிந்ததற்கு பிறகு திரும்பவும் ஸ்ரீ லட்சுமி குபேரரிடம் உங்களுடைய பிரார்த்தனையை நீங்க செய்யுங்க அதாவது பணம் சேரணும் பணம் குவியனும் பணம் வசியமாகணும் பணம் நிறையணும்னு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அவ்வளவுதாங்க இந்த மெத்தட் ரொம்பவுமே சிம்பிள் போன பதிவுல குபேர எந்திரத்தை பார்க்கும் பதிவை நம்ம பார்த்தோம் அந்த மெத்தட ஃபாலோ பண்றவங்களும் இந்த நாம ஜபத்தை நீங்க செய்யலாம் மேலும் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஹனுமானுடைய பீஜமந்திரத்தை சொல்றவங்களும் இந்த நாம ஜபத்தையும் நீங்க சேர்க்கலாம் நாளைய ஒரு நாள் இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம கரெக்டா இந்த நாம ஜபத்தை செஞ்சு பாருங்க கண்கூடாக பலன்கள் உங்களுக்கே தெரியும் அடுத்ததாக ஒரு சின்ன தகவல் இப்ப நீங்க டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவர் மைண்ட் சோல்ஜர் தாங்க நம்ம சேனலுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஐடி ஆல்ரெடி நிறைய பேர் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க புதியதாக பாக்குறவங்களுட்காக இன்னொரு முறை நான் சொல்றேன்ங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ற எல்லாரும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிறைய சுவாரசியமான தகவல்கள் ஷார்ட் வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மேலும் நம்ம சேனலை ரெகுலரா பாக்குறவங்களுக்கு தெரியும் மொத்தம் மூணு சேனல்களை நம்ம ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மைண்ட் சோல்ஜர் டிவைன் ரூட் மற்றும் கார்த்திக்ஸ் பிரெ딕ஷன் இந்த மூணு சேனல்கள்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வீடியோஸ்ோட லிங்கையும் இப்ப இன்ஸ்டாகிராம்ல நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சோ நீங்க ஏதாவது முக்கியமான வீடியோஸ் மிஸ் பண்ணிருந்தா கூட அதுல நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்க அவ்வளவுதான் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் என்றும் அன்புடன் கார்த்திக் நன்றி